வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது வெப்வுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட ஒரு பிளாட் வந்து பிறகு நானே யோசிச்சு வச்சுருக்கேங்க. ஸோ இப்படி நடக்கலாம்னு சொல்லி வந்து பிறகு ஒரு பிளாட் நான் கூட வந்து பிறகு யோசிச்சதுனால இந்த வீடியோக்காக வந்து பிறகு யோசிச்சு வச்சுருந்தேன். அண்ட் இந்த ஒரு பிளாட் வந்து பிறகு வந்து மேக்ஸிமம் வந்து பிறகு ட்ரூவாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பிளாட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டாம் தான் நம்ம வில்லனா. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்ப்போம். அண்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வாண்டா விஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். நம்ம வாண்டா விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வாண்டா நம்ம ஸ்கார்லட் விட்சாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. ஸோ ஸ்கார்லட் விட்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேயோஸ் மேஜிக் யூஸ் பண்ணால் அவங்க தான் ஸ்கார்லட் விட்ச். ஸோ அந்த கேயோஸ் மேஜிக் பற்றி தெரியாதவங்க நான் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கேயோஸ் மேஜிக்லாம் என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச செக் அவுட் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த கேயோஸ் மேஜிக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க் மேஜிக் கூட சொன்னாங்க. அண்ட் இந்த கேயோஸ் மேஜிக்கு யார் ஓனர் கேட்டிங்கன்னா நம்ம சித்தோனுங்கிற ஒரு காட் தான். ஸோ இந்த சித்தோனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து கொடுத்துருப்பாரு. ஸோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஃபிஸ்டோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாரு கூட சொல்லலாம். பட் நம்ம நைட் மேராலையும் யூஸ் பண்ண சொல்லியும் சொல்கிறாங்க. பட் நம்ம நைட் மேர் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணதில்லை. பட் இருந்தாலுமே நம்ம மெஃபிஸ்டோ நம்ம பாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேயோஸ் மேஜிக்கை ஃபுல்லாக அன்லீஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கேயோஸ் மேஜிக்கை நம்ம வாண்டா யூஸ் பண்ணனால நம்ம அகத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா வந்து நம்ம ஸ்கார்லட் விட்ச்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் நம்ம சித்தோனோட ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவருங்கிற சொல்லிவிட ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே எப்போதுமே இருக்காதுங்க. நம்ம சித்தோன் திருப்பி நம்ம இடத்துக்கு வந்துட்டா நம்ம வாண்டாட்டேருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பிளோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பவர்ஸ் வீணாக போகக்கூடாது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து அதால் அழியக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடக்கும். நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் அந்த பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டாங்க. தவிர அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பவர்ஸையும் அன்லீஷ் பண்ணால் நம்ம சித்தோனால் மட்டும்தான் முடியும். பட் நம்ம வாண்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க. ஏன்னு கேட்டால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேயோஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாட்ட இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று நம்ம மெஃபிஸ்டோட்ட இருக்குங்க. ஸோ நம்ம கேயோஸ் மேட்ச்சுக்கு ஃபுல்லாக அன்லீஷ் பண்ணால் நம்ம மெஃபிஸ்டோவில் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும். ஸோ இதுக்கும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டேன் இருக்குது. எஸ் கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா விஷனோட போஸ்ட் கிரெடிட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா வெளில உட்காந்துருப்பாங்க. பட் அவங்களோட உண்மையான ஆஸ்ட்ரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லட் விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த புக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் டேம்ட், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹோல்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மேஜிக் புக்குன்னு வச்சுப்போம் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பில்லி வாய்ஸ் தான் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாமின்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட்டில் வந்து நமக்கு வந்து சிம்பிளாகவே காமிச்சிட்டாங்க நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ண போகிறாங்கட்டு. ஸோ அவங்க கேயோஸ் மேஜிக்கை பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேயோஸ் மேஜிக்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. மேபி நம்ம வாண்டாக்கு நம்ம சித்தோனை பற்றியும் தெரிய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சித்தோனை பார்த்தவே தெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா மேபி நம்ம மெஃபிஸ்டோவுமே நம்ம வாண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது புக் ஆஃப் டேம்டு. ஸோ நம்ம மெஃபிஸ்டோலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பேஜில் இருப்பார். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெஃபிஸ்டோவுமே நம்ம கேயோஸ் மேஜிக்கை அன்லீஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மாற்றினாங்க. நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஃபிஷியலாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போ எதுக்கு வரான்னு கேட்டால் நம்ம இந்த மல்டி ரியாலிட்டி நம்ம வாண்டா கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பட் அந்த ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டர் ஆஃப் ரியாலிட்டி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆனால் வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஒரு இடத்துல அவர் நம்ம புக் ஆஃப் டேம்ட பார்த்தோன்னே நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வில்லத்தனமாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ நம்ம வாண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கலாம். ஐ மீன் நம்ம கேயோஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வைக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே பிரச்சனை கொடுக்காமல் இந்த ரியாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேயோஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பாக்கெட் டிமென்ஷனே உருவாக்கலாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான மேஜிக். அஸ் நம்ம ஒயிட் மேஜிக் மாதிரி, ஐ மீன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மேஜிக். பட் அந்த ஒயிட் மேஜிக்குமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண தெரியாது. ஏன்னு கேட்டால் அவர் இன்னுமே நம்ம சார்ஸ் ஆஃப் சுப்ரீமாக இருந்தாலுமே பட் அந்த ஒயிட் மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டால் விரலுட்டேன்லாம் ஏன்னு கேட்டால் நம்ம ஐ ஆஃப் அகமாட்டோவில் இருக்கிற நம்ம அகமாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பார் அந்த ஒயிட் மேஜிக்கு. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இனிமேல் அந்த ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு வரல. பட் நம்ம கேயோஸ் மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அந்த பவர்ஃபுல்லான மேஜிக்கை ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி ஃபுல்லாக வந்து ஐ மீன் ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணால் ஒரு பாக்கெட் டிமென்ஷனே உருவாக்கலாம். ஸோ இந்த பாக்கெட் டிமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி ரியாலிட்டி மாதிரி கிடையாதுங்க. ஸோ ஒரு மல்டி ரியாலிட்டி ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நடக்கும். பட் பாக்கெட் டிமென்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதான் பாக்கெட் டிமென்ஷன். பட் அந்த ரூம் இருக்கிறனே வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ சிம்பிளாக சொன்னால் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிமென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவால் நம்ம கேயோஸ் மேஜிக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு போகணும். ஸோ அது எப்படின்னு கேட்டால் நம்ம மெஃபிஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா சேர்ந்து செயல்படணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாண்டா மேபி நம்ம மெஃபிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம மெஃபிஸ்டோ மேபி நம்ம ப்ரெசென்ட் டைமென்ஷன் இருந்திருக்கலாம். நம்ம வாண்டா மேபி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் கூட பண்ணியிருக்கலாங்க. ஆல்சோ வந்து பாருங்கள் இதுதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மார்வலோட ஒரு ஹாரர் அண்ட் பாருங்கள் டார்க் சைட் ஆஃப் மார்வல் வந்து பாருங்கள் காமிக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பாருங்கள் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம வாட் இஃப் எபிசோட் 4ல் வந்து பாருங்கள் நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படியாவது இவங்களுக்கு தடுக்குன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் நம்ம வாண்டான்னு பாருங்கள் நம்ம மெஃபிஸ்டோ வந்து பாருங்கள் வந்து தடுக்க போவாங்க. பட் நம்ம மெஃபிஸ்டோ ஏற்கனவே வந்து பாருங்கள் ரீச் ஆகிருப்பாருங்க. ஸோ இப்போ நம்ம வாண்டா டிமெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்றுனா நம்ம பாக்கெட் டிமென்ஷன் வந்து பாருங்கள் உருவாக்கணும்ட்டு. பட் மெஃபிஸ்டோவை வந்து பாருங்கள் வந்து நம்ம வாண்டாவை பிட்ரே பண்ணி வந்து பாருங்கள் வந்து போயிடுவார். ஸோ இப்போ நம்ம வாண்டான்னு பாருங்கள் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போதைக்கு நம்ம ஸோ நம்ம மெஃபிஸ்டோ கூட வந்து பாருங்க ஃபைட் பண்ண வந்து பாருங்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம வாண்டான்னு பாருங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். பட் நம்ம வாண்டா வந்து பாருங்க இங்கே பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மெஃபிஸ்டோ வந்து பாருங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கேஸ் மேஜிக் இருந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா அவரை காமிக்ஸில் அப்சர்வ் பண்ண முடியும். பட் அவரால் வந்து பாருங்க வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் அளவுக்கு தான் வந்து பாருங்க அப்சர்வ் பண்ண முடியுங்க. பட் இருந்தாலுமே வந்து பாருங்க வந்து இந்த படத்தோட பிகஸ்ட் ஒரு அவெஞ்சரான்னு பாருங்க வந்து பிகஸ்ட் பவர் உடையவங்களை யார் காமிப்பாங்க கேட்டியா வந்து நம்ம வாண்டா தான். ஸோ நம்ம வாண்டா வந்து பாருங்க வந்து இது வரைக்குமே வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கேயோஸ் மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வந்து பாருங்க வந்து 5% கூட இருக்காதுங்க இந்த மல்டி ரியாலிட்டியை உருவாக்குனது. ஸோ அந்தளவுக்கு வந்து பாருங்க சித்தோன் வந்து ஒரு பவர்ஃபுல் காட். ஸோ அவரோட பவர்ஸில் வந்து பாருங்க நம்ம வாண்டாக்கு வந்து பாருங்க 50% கிட்டே இருக்குது. ஸோ மேபி நம்ம வாண்டாவில் வந்து பாருங்க அது ஃபுல் லிஸ்ட் ஐ மீன் அந்த 50%மே யூஸ் பண்ண முடிஞ்சால் ஈவன் நம்ம மெஃபிஸ்டோவே பார்த்தா தோக்கடிக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பாருங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் கூட சொல்லலாம். ஸோ அதனால வந்து பாருங்க அவங்க நம்ம ஸ்காலட் விட்ச்னு சொல்கிறோம். ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கிறது நம்ம வாண்டாவாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க இந்த படத்தோட எண்டிங்கில் நமக்கு இந்த படத்தை வந்து பாருங்க அந்த ஹோல் ஸ்டோரியை முடிக்கிறது நம்ம வாண்டாவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம வாண்டாவிலுமே வந்து பாருங்க அந்த பவர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சால் நம்ம மெஃபிஸ்டோட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே நம்ம வாண்டா கூட அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாருங்க வந்து பிகஸ்ட் ஒரு அவெஞ்சராக கூட மாற்றிருன்னு நினைக்கலாம். ஏன்னு கேட்டால் ஈவன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே வந்து பாருங்க டிஃபீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாருங்க பவர்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ கேயோஸ் மேஜிக் அவங்களால ஃபுல்லாக அன்லீஷ் பண்ண முடிஞ்சா. ஸோ இந்த கேயோஸ் மேஜிக்கை ஃபுல்லாக அன்லீஷ் பண்ணால் நான் யாருக்குமே சொன்ன மாதிரி மெஃபிஸ்டோட பங்குமே வந்து பாருங்க இவங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி அப்சர்வ் பண்ண முடியும்னா நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ணுவார்னு சொல்லி வந்து இனிமேல் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ அவருக்கு ஒயிட் மேஜிக் இருக்குங்கிறது தெரியுங்க. ஸோ ஒயிட் மேஜிக் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒயிட் மேஜிக்குமே நம்ம கேயோஸ் மேஜிக் மாதிரி தான். ஈவன் வந்து பாருங்க நம்ம கேயோஸ் மேஜிக் அளவுக்கு வந்து பாருங்க பவர்ஃபுல். பட் இருந்தாலுமே வந்து பாருங்க வந்து அதை வீல் பண்ணுறவங்க வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கணும். நம்ம பாருங்க வந்து ரொம்ப ரொம்ப ஐ மீன் நம்ம தோரோட மியோல்னர் மாதிரி வந்து பாருங்க அதுக்குமே வந்து பாருங்க நிறைய ஒரு வீல்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பாருங்க அதை வந்து அன்லீஷ் பண்ணுறது கஷ்டம். பட் கேயோஸ் மேஜிக் வந்து பாருங்க வந்து யார் கையில் வேணாலும் போகலாம். பட் அதுக்கு வந்து பாருங்க அவங்களோட மனசு வந்து பாருங்க வந்து ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ அதான் நம்ம சித்தோனே சொல்லியிருப்பார். ஸோ முடிஞ்சால் நம்ம கேயோஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம வாண்டா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங் அவெஞ்சராக மாறலாம். ஐ மீன் வந்து பாருங்க வந்து பவர்ஃபுல் கூட மாறிடலாம், மோஸ்ட் பவர்ஃபுல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிளாட் எப்படி இருக்கான்னு பாருங்க இது வந்து நடக்குமான்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அதுவுமே வந்து கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன். பிடிச்சா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணி அது ஆல்னு போட்டுங்க கைஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாதி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.